இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, ஐ இந்த இருக்கு. இது பிளாக் கலர் அப்சரா பென்சில், இது ஒயிட் கலர் அப்சரா பென்சில். இந்த ரெண்டு பென்சிலை வச்சு எப்படி நம்ம சிம்பிளி சரத் அவரோட ஹேர் ஸ்டைலை எப்படி கொண்டு வரதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கரெக்டான ஷேடிங் மெத்தட் அண்ட் பிளெண்டிங்லாம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் அப்சரா பென்சிலை வச்சு இந்த மாதிரி டிராயிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இது பண்ணுறேன். ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒயிட் கலர் அப்சரா பென்சிலை எடுத்து நம்ம அதுக்கு அந்த பிளாக் கலருக்கு மேலே அப்படியே வச்சு இந்த மாதிரி டிராயிங் பண்ணுங்க. ஐயோ இதுகளும் சரி பண்ணதே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம ஷார்ப் பண்ணிடுவோம். ஐயோ நீங்கள் படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஷார்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கை சொல்கிறேன். ஓகேங்களா, ஒயிட் கலர் ஜெல்லி ரோல் பென் எதுக்குன்னா உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்ட் பத்தலைன்னா ஒயிட் கலர் ஜெல்லி ரோல் பெண்ணை வச்சு இந்த மாதிரி டிராயிங் பண்ணிக்கோங்க. ஜெல்லி ரோல் பெண்ணை வச்சு டிராயிங் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் அப்சரா பென்சிலை அதுக்கு மேலேயே வச்சு பிளெண்டிங் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா நான் இப்போ கொடுத்துருக்கேன்ல சிம்பிளி சரத் அவரோட ஹேர் ஸ்டைலில் அதே மாதிரி உங்களுக்கும் டிராயிங் வரும். ஓகே கைஸ், நாளைக்கு வந்து கோஸ்ட்களின் நாயகன் சிம்பிளி சரத் அவரோட ஃபோட்டோவை டிராயிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இன் செலக்ட் பண்ணுங்க, அப்போதான் நோட்டிபிகேஷன் வரும், மறக்காம பண்ணுங்க.